வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ட்ரீம் லெவன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஐஎஸ்எல்க்கான மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஒடிசா எஃப்சி வெர்சஸ் பெங்களூர் எஃப்சிக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உடனடியாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக நேற்று நடந்த ஐஎஸ்எல் மேட்ச் பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா கிளீன்ஷிப் தான் இருந்தோம். ஸோ விளாண்ட எல்லாருக்குமே நல்ல ப்ராஃபிட் கிடைஞ்சிருக்கும் நேற்று விளாண்ட எல்லாருக்குமே. ஸோ கரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா 7:30 மேட்ச்சுக்கு வந்து நான் வந்து 7:19 டீம் கொடுத்துட்டேன் நண்பா. ஸோ 10 நிமிஷம் முன்னாடியே உங்களுக்கு டீம் கொடுத்துட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்டதுனால சீக்கிரமாகவே கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்லேயும் இன்வெஸ்ட் வந்து ரொம்ப பண்ணாதீங்க, கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ அது அப்புறம் சொல்ல. ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா மேட்ச்சுக்கும் ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்ம சேனலில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். 24 நவம்பர் மாதம் 7:30 இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும், ஐஎஸ்எல் மேட்ச்சு. நம்ம சேனலை பற்றி சொல்லிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை ரீகவர் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு சேனல் தான் நம்மளோட சேனல். எல்லா ஸ்போர்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களை நம்ம சேனலில் என்னோடய சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நான் தான் உங்களோட வின்னிங்க்கு பொறுப்பு. என்னோடய சேனலை பின் பண்ணி டாப்பில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ஃப்ரீயாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணுற ஐடி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரீயாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 100% நம்ம சேனல் வந்து ஃப்ரீ சேனல் மட்டும்தான். ஸோ ஃபேக்கான சேனலில் ஜாயின் பண்ணி ஏமாந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரீ கிவ்அவே பார்த்தீங்கன்னா, விஷன் லெவன் ஆப்பில் நமக்கு வந்து 10,000 ஃப்ரீ கிவ்அவே இருக்குது. இதை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ரெண்டு டீம் வந்து நமக்கு ஃப்ரீயாக போடலாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் சும்மா தான் கிடந்தது. ஸோ தயவு செஞ்சு பழகிறதுக்கு ஒரு இதுவாகவாச்சும் நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்ககிட்ட காசுலாம் கேட்கல, 0 entry fees அட்லீஸ்ட் நீங்களும் ஃபுட்பால் போட்டு பழகிறதுக்கு ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இதை நினச்சிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு ஐஎஸ்எல் மேட்ச் ப்ளே பண்ணுங்கள். ஒன்று என்னோடய டீமை வச்சு ப்ளே பண்ணலாம், இன்னொன்று வந்து உங்களோட ஓன் டீம் போட்டு ப்ளே பண்ணலாம். ஸோ ரெண்டு டீம் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ விஷன் லெவன் ஆப் டவுன்லோட் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே லிங்க் கொடுத்துக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. LETSPLAY நம்மளோட கோடு மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து 300 கேஷ் போனஸ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பில் உங்களுக்கு என்ன ஏதாச்சும் ஒரு சில கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொன்னால் நான் டைரெக்டாக பேச முடியும். அதுக்கு தான் இந்த கோடு வந்து உங்களை யூஸ் பண்ண சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது வரைக்கும் போதும். ஸோ இம்மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். பெங்களூர் எஃப்சி எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3வது இடத்துல இருக்கிறாங்க. ஒடிசா வந்து பார்த்திங்கன்னா 7வது இடத்துல இருக்காங்க. அவங்க வந்து ஒடிசா வந்து இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட ஆடலை. பெங்களூர் வந்து ஆடினாங்க, அதுவும் தோக்க தான் செஞ்சாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர் நல்ல டீமாக, ஒடிசா எஃப்சி நல்ல டீமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் வந்து கொஞ்சம் நல்லாவே ஆடுறாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்திங்கன்னா உண்மையிலே ஓரளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி ஆடினாங்க. அதனால் பெங்களூர் எஃப்சி நல்லாவே ஆடுறாங்க. ஒடிசாவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால நம்மளால் அவங்க டீம் எப்படி இருக்குன்னு இப்போ சொல்ல முடியாது. ஒரு மேட்ச் கழிச்சிட்டுனா கூட நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இந்த மேட்சோட ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இன் ஃபேண்டசி. ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள் எல்லா மேட்சுக்குமே. ஒரு மேட்ச்சுக்கு அதிகம் ஒரு மேட்ச் அப்படிலாம் கிடையாது. 4-member லீக் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள், நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். ஐஎஸ்எல் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் வந்து ட்ரீம் லெவனில் ப்ளே பண்ணாதீங்க. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல எல்லாம் விஷன் லெவனில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு இருந்தாங்க, ஃபேண்டாஃபேட்லேயும் அனுப்பிட்டு இருந்தாங்க, ஸ்போர்டசி ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புனாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரீம் லெவனில் இந்த 12 RS கண்டஸ்ட்டு 19 ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பெரிய பெரிய ஆப்போனண்ட்டும் அந்த கண்டஸ்ட்டு மட்டும்தான் ஆடுவாங்க நண்பா. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய லெஜெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கண்டஸ்ட்டு 19 போடுவார். ஸோ அதனால் ட்ரீம் லெவன் பக்கம் தயவு செஞ்சு இந்த கண்டஸ்ட்டெல்லாம் போய் விளாண்டுட்டுருக்காதீங்க, கண்டிப்பாக லாஸ் ஆவீங்க. ஸோ அதனால தான் விஷன் லெவனில் விளாடுங்க. ஏன்னா அவங்களாம் பெரிய பெரிய ஆப்போனண்ட்லாம் விஷன் லெவனுக்கு வரமாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நான் உங்களை விஷன் லெவனில் விளாட சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பாசிபிள் லெவன் பார்த்தீங்கன்னா, ஒடிசா எஃப்சிக்கான பாசிபிள் லெவன் பார்த்தீங்கன்னா, அந்த டீமோட கோல் கீப்பர் யார் அப்படின்னு, இதுதான் அந்த டீமோட கோல் கீப்பர் அர்ஷ்டீப். ஸோ நல்லாவே கோல் கீப்பர் பண்ணக்கூடிய பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்சு, நல்லாவே பண்ணியிருக்காரு. இதுக்கு முந்தின சீசன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ டிஃபெண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா,
ஸ்ராங்கி, ரோடாஸு, மோங்லி, அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டனி, இந்த நாலு பேருமே டிஃபெண்டர் தான். ஸோ இந்த நாலு டிஃபெண்டருமே நமக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பெங்களூருக்கு ஃபேவராக தான் இன்றைக்கி டீம் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் அதாவது பெங்களூர் எஃப்சி வின் பண்ணுவாங்க அப்படின்னு டீம் கிரியேட் பண்ணுறதுனால நான் வந்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, நம்ம வந்து அப்போ வந்து இந்த டிஃபெண்டருக்கு வந்து வேல்யூ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம எல்லாரையுமே தாராளமாக ட்ராப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டரில் வந்து யாரெல்லாம் ஆடுறாங்க கேட்டிங்கன்னா, வினிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொய்பா. ஸோ இந்த ரெண்டு பேரும் மிட்ஃபீல்டர் ஆடுறாங்க, இவங்களும் மிட்டு தான், ஜெரி, ஜாவி, சேகர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாவி வந்து உண்மையிலே நல்ல பிளேயராக இருப்பார், நல்லா வைஸ் கேப்டனாக போடுறக்கூடிய டேலண்ட் உள்ள பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஜெரியும் ஓகே, நல்லாவே தான் பால் பாஸ் பண்ணுவார், அசிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோனத்தாஸ். ஸோ இவருமே நல்லா தான் ப்ளே பண்ணுவார், ஃபார்வர்ட் பிளேயர், கொஞ்சம் எல்லாருமே செலக்ட் பெர்சன்டேஜ் அதிகமாக எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ நீங்கள் இந்த டீம் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும், நம்ம வந்து பெங்களூர் எஃப்சி வின் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக ஒடிசாவோட கோல் கீப்பரை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கணும். அந்த டீமோட ஃபார்வர்ட் பிளேயரும் நமக்கு ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பாங்க, ஏன்னா அவங்க வந்து கோல் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஆடுவாங்க அப்படிங்கிறதுனால கோல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இம்பார்ட்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாவி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர், ஏன்னா அசிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜெரியும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பிளேயர், சேகர் இம்பார்ட்டண்ட்டான பிளேயர். ஸோ இந்த அஞ்சு பிளேயருக்கும் இந்த டீமில் வந்து ஒடிசாவில் வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க நண்பா. மோஸ்ட் கோல் அண்ட் அசிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறதுனால எந்த ரெக்கார்டும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சிக்கான பாசிபிள் லெவன் பார்த்தீங்கன்னா, அந்த டீமோட கோல் கீப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்து தான் அந்த டீமோட கோல் கீப்பர், வேறு லெவல் கோல் கீப்பர் நண்பா. ஆனால் நம்ம யாரை எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீக்காக எந்த டீம் இருக்கோ அந்த டீமோட கோல் கீப்பர் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து சாந்துவை வந்து ட்ராப் பண்ணி தான் ஆகணும். ஸோ டிஃபெண்டரில் முக்கியமான டிஃபெண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலு பேருமே முக்கியமான டிஃபெண்டர் தான். இதில் பார்த்தீங்கன்னா குமார், காஸ்டோ, மாசு, இந்த மூணு பேருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டிஃபெண்டர். ஸோ என்னோடய டீமில் வந்து கண்டிப்பாக இந்த மூணு டிஃபெண்டரை நான் வச்சுருப்பேன். மிட்ஃபீல்டரில் யாரெலாம் பார்த்தீங்கன்னா ரமேஷ், அடுத்து சிங்கு. ஸோ இந்த ரெண்டு பேர் மிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா யுகூமன், அடுத்து பார்த்தீங்கன்னா ராணே, அதுக்கடுத்து செத்ரி. ஸோ வேறு லெவல் பிளேயர், இந்தியாவில் ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னு சொல்லலாம் ஃபுட்பாலில். ஸோ அந்த லெவலுக்கு நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். அதுக்கப்புறம் ஃபார்வர்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சில்வா. ஸோ பெங்களூர் எஃப்சியில் எனக்கு தெரிஞ்சு சில்வா அண்ட் சித்ரி இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்லாவே மேட்ச்சு டிசைட் பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம சிலனைக்கு சில்வாவை நம்ம கேப்டனாக போட்டோம் அப்படின்னா வைஸ் கேப்டனாக இவரை போடுவோம், இவரை கேப்டனாக ட்ரை பண்ணால் இவரை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவோம், இதுதான் லாஜிக்காக இருக்கும் எல்லா மேட்ச்லேயுமே. ஸோ நம்ம கேப்டனாக இவரை போட்டு இவர் சில்வா கோல் அடித்தா தான் நம்ம வின் ஆகும். சிலர் பார்த்திங்கன்னா ரிஸ்கா சித்திரியை ட்ரை பண்ணுவாங்க, ஸோ அவங்கள கேப்டனாக போட்டு நம்ம சில்வா வைஸ் கேப்டன் அப்படியும் சில நேரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து இந்த இதில் ரெண்டு பேருமே ரொம்ப ஈக்குவலான பாயிண்டில் தான் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே நல்லா ஆடுறதுனால. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு டிஃபெண்டருமே ரொம்ப முக்கியமான டிஃபெண்டர் நண்பா. ஸோ இந்த மூணு பேரையுமே நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான பிளேயர், ராணே அண்ட் சித்திரி ரெண்டு பேரும் முக்கியமான பிளேயர், அடுத்து சில்வாவும் முக்கியமான பிளேயர், அடுத்து பார்த்தீங்கன்னா கூமன். ஸோ இவருமே ரொம்ப முக்கியமான பிளேயர். ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு பேருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த டீமில் யார் அதிக கோல் அடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சில்வாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ப்ளஸ் ஒரு அசிஸ்ட் பண்ணியிருக்கார் ஒரு மேட்ச்லாண்டே. அடுத்து கோமனை பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் ஒரு அசிஸ்ட் பண்ணியிருக்காரு, அடுத்து பார்த்தீங்கன்னா ராணையை பார்த்தீங்கன்னா நம்ம அவர் வந்து ஒரு கோல் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மூணு பேருமே நல்லா நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்களாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் டீம்ஸ் மேக் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்கில் யார் முக்கியமான பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சில்வா தான் இந்த மேட்ச்சில் காமனாக எல்லோரும் போடக்கூடிய கேப்டன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். சித்திரி வந்து இந்த டீமில் வந்து வைஸ் கேப்டனாக எல்லாருமே காமனாக ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ராணையை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் அல்ட்ரா ரிஸ்க் எடுக்கிறவங்க வந்து ஜாவியை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 60% இவரே எல்லோரும் ட்ரை பண்ணிடுவாங்க, ஒரு 20% எல்லோரும் இவரை ட்ரை பண்ணிடுவாங்க, ஒரு 10% இவரை ட்ரை பண்ணுவாங்க, இன்னொரு 10% இவரை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் லாஜிக். ஸோ காமனாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில்வா அண்ட் சித்திரியை தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி டீம் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒடிசாவில் உள்ள கோல் கீப்பர் தான் நண்பா நான் எடுத்திருக்கேன். ஸோ நல்ல கோல் கீப்பரை வந்து நம்ம என்றைக்குமே எடுக்கக்கூடாது ஃபுட்பாலில் பொறுத்த வரைக்கும், அது ஏதாச்சும் சில மேட்ச் தான் எடுக்கணுமே தவிர எல்லா மேட்ச்லையும் எடுக்கக்கூடாது. ஸோ வீக்காக இருக்கிற டீமோட கோல் கீப்பர் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டிஃபெண்டர் பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து பெங்களூர் எஃப்சியில் உள்ள டிஃபெண்டர் எல்லாருமே எடுத்திருக்கோம். ஸோ ஒடிசாலேருந்து ஒரே ஒரு ரோடாஸை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் காஸ்டா. ஸோ மூணு பெங்களூர் டிஃபெண்டர், ஒரே ஒரு ஒடிசா டிஃபெண்டர் எடுத்திருக்கோம். அடுத்து மூணு மிட்ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன முக்கியமான மிட்ஃபீல்டர் எல்லாருமே நான் கவர் பண்ணியிருக்கேன், ஜாவி, ராணே, அடுத்து பார்த்தீங்கன்னா சிங். மூணு முக்கியமான மிட்ஃபீல்டரையுமே நம்ம எடுத்திருக்கோம். ஃபார்வர்ட் பிளேயிலே முக்கியமாக செத்திரி, அடுத்து பார்த்திங்கன்னா ஜோனத்தாஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சில்வா. மூணு டிஃபெண்டர் மிட்ஃபீல்டருமே நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா மிட்ஃபீல்டர் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா இவரை வந்து வெறும் 9% அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மேட்சை வந்து இன்றைக்கி இவர் தான் டிசைட் பண்ணுவார். இவர் வந்து கொஞ்சம் நல்லா பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒன் சைடாக அல்ட்ரா கிளீன்ஸி பாருவோம். ஏன்னா எடுத்ததே வெறும் 10% தான். 100 பேர் விளாட்றாங்கன்னா அதில் வந்து 10 பேர் தான் இவரை எடுத்திருக்காங்க. ஸோ அதுலேயும் ஸ்மால் லீக்கில் வந்து 5% தான் எடுத்திருப்பாங்க, கிராண்ட் லீக்கில் 5% எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் இவர் இன்றைக்கி நல்லா ஆடிட்டார்னா நம்ம வந்து ஸ்வேராக வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா சில்வா அண்ட் சித்ரி. இந்த ரெண்டு பேரையும் தான் காமனாக கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரேனையே ட்ரை பண்ணுவாங்க, இல்லைனா நம்ம சொன்ன மாதிரி ஜாவி. ஸோ இந்த 4 பேர் தான் இந்த மேட்ச்சில் உங்களோட ஆப்போனன்ட் கேப்டன் வைஸ் கேப்டனாக வச்சுட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு யாரையும் வச்சுட்டு வர மாட்டாங்க, அதில் ஷுவராக சொல்லுவேன். ஸோ டீமை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பெங்களூர் டிஃபெண்டர், ரெண்டு மிட்ஃபீல்டரு, ரெண்டு ஃபார்வர்ட் பிளேயர், 7 பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெங்களூர் எஃப்சியிலேருந்து கவர் பண்ணியிருக்கேன். ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கோல் கீப்பர், ஒரு டிஃபெண்டர், ஒரு மிட்ஃபீல்டர், ஒரு ஃபார்வர்ட் பிளேயர் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா காமனாக எல்லோரும் போடக்கூடியதான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஃபைனல் டீம் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் ட்ரீம் லெவன் மட்டும்தான் நம்மளோட சேனலிங், வேறு எந்த சேனலுமே நம்ம ரன் பண்ணலை. ஸோ மறக்காமல் விஷன் லெவனில் கொடுக்கக்கூடிய ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு யூஸும் எனக்கும் கிடையாது, கம்பெனிக்காரங்களுக்கும் கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஆஃபர்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு விஷன் லெவன் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம கோடு மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கணும், 300 ரூபாய் கேஷ் போனஸ் கிடைக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.